வேதாரண்யம் பகுதியில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் முல்லைப்பூ உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்காவில் கருப்பம்புளம், நெய்விளக்கு, ஆதனூர், கைலவனம்பேட்டை, ஆயக்காரன்புளம், மருதூர், பஞ்சநதிக்குளம், தகட்டூர் உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் முல்லைப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதிகளில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் செடிகள் மரத்து போய் இலைகள் உதிர்ந்து கருகி வருகிறது. மேலும் பூக்கும் தருவாயில் உள்ள முல்லை முட்டுக்கள் கருகி பூக்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 5 கிலோ முல்லை அரும்பு கிடைத்த இடத்தில் தற்போது 1/2 கிலோ கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்போதுள்ள பனி போன்ற சூழ்நிலைகளால் செடியினுடைய உற்பத்தி தரம் குறைந்து விட்டது. லாபம் ஈட்ட முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுகின்றனர். கடனுடன் வாங்கி செய்து வருவதாலும் தொடர்ந்து இவர்கள் கடனாளியாகவே இருக்கின்றனர். எனவே சாகுபடியை விட்டு விடுவதா என்று கூட யோசித்து வருகின்றார்கள். 1 கிலோ அரும்பு 1000 ரூபாய் வரை விற்பனை ஆகி வரும் நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் தோட்டக்கலைத்துறையினர் கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இந்த இப்போ இந்த மழையினால ரொம்ப செடியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. மழையினாலையும் அடுத்து இப்போ பனிப்பொழிவுனால அதோட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. செடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அரசு தோட்டக்கலைத்துறை மூலியமாக ஒரு ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கினா எங்கள் விவசாயிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்னும் செடியெல்லாம் நல்லா பார்ப்பாங்க.